அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, கடமையான தொழுகை தொழுது முடித்ததற்கு பிறகு இந்த வசனத்தை ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லுவதற்கு எதுவும் தடையாக இருக்காது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஒரு சிறிய வசனம்தான், நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இது சொர்க்கத்திற்கு நம்மை நுழைவைத்தாலும் இந்த உலகத்திலும் நிறைய நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு வசனம். அது என்ன வசனம்? நசாயி என்கின்ற சுனனுல் குப்ரா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பாகம் 6 பக்கம் 30 அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஆயத்துல் குர்சியை யார் கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வதை மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.